தமிழ் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்க நியூ டெக் தமிழ். இன்றைக்கி வந்து ரியல்மி C1 அந்த மொபைலோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க அன்பாக்சிங் பார்க்கலாம். ரியல்மி C1 இது வந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன மொபைல் ரியல்மி தரப்புலேருந்து. அண்ட் லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து இந்த மொபைல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 7500 வருது. ஓகே, இது பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அந்த ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன் அந்த பாக்ஸ் இருக்கு. ஓகே, ரியல்மி லோகோ போட்டு ஒரு சின்ன ரேப்பிங் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்கு பார்ப்போம். சிம் மேஜிக் டூல் அண்ட் ஒரு சிலிகான் கேஸ் அண்ட் யூசர் மேல்வேன் அண்டு குயிக் கைட் இருக்கு. வாரண்டி கார்டும் இருக்கு. ஓகே, இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்செட் இருக்குது. அது மேலே ஒரு கவர் கொடுத்து ஃபுல்லாக ரேப் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் வந்து ஃபுல்லாக பில் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் தான், மெட்டல் பாடி கிடையாது. பட் அது வந்து கிளாஸி ஃபினிஷ் வந்து சூப்பராக இருக்குது. ரியல்மின்ற லோகோ பின்னாடி இருக்குது. அண்ட் 2 கேமராஸ் அண்ட் 1 எல்இடி ஃப்ளாஷ் அது கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது, கிளாஸ் ஃபினிஷிங். அண்ட் இந்த மொபைலில் இன்னொரு விஷயம், நாச் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு சிறப்பான விஷயம்தான். இந்த மொபைலில் மேலே எதுவுமே கிடையாது. கீழே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் அண்ட் வால்யூம் கிரில்ஸ் இருக்குது. வேறு என்ன இருக்குது பக்கம்? ஓகே, ஒரு ட்ராவல் அடாப்டர் அண்ட் யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஓப்போ அப்படின்ற அந்த பிராண்டோட லோகோ கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 வாட்ஸ் அடாப்டர் தான். அண்ட் கடைசியாக வந்து யூஎஸ்பி கேபிள் இருக்குது. வேறு எதுவும் அந்த பாக்ஸ் லைட்டில் பிரித்து பார்ப்போம். ஓகே, இப்போ மொபைலில் பூட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரியல்மி அப்படின்ற லோகோ பவர் பை ஆண்ட்ராய்டு அப்படின்ற வந்திருக்கு. ஓகே, இது பூட் ஆகும்போது இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். இந்த மொபைல் வந்து 1.8 GHz ஆக்டோ கோர் ஸ்னாப் ட்ராகன் 450 ப்ராசஸர் ரன் ஆகிட்டுருக்கு. 2 GB ரேம், 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இந்த மொபைல் வருது. நீங்கள் எக்ஸ்டெண்ட் வேணால் பண்ணிக்கலாம், 256 GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 13 MP ப்ரைமரி கேமரா அண்ட் 2 MP அதை சப்போர்ட் பண்ண வகையில் செகண்டரி கேமரா இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா 5 MP கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து 4230 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லாகவே கண்டிப்பாக நிற்கும் சார்ஜு, நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணாலும் சரி. இதோட வெயிட் வந்து 168 கிராம்ஸ் இருக்குது. அண்ட் 8.1 ஓரியோவில் ரன் ஆகிட்டுருக்கு. இது கலர் ஓஎஸில் 5.1 ரன் ஆகுது. இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் இதில் இருக்குது, நீங்கள் ஃபேஸ் லாக் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை இதில். காம்பஸ், ப்ராக்சிமெட்ரி சென்சார், ஆக்சிலோமெட்ரி அண்ட் அதர் சென்சர்ஸ்லாம் இருக்குது. பட் இதில் வந்து நீங்கள் VR கண்டென்ட் எதுவும் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து இதில் கைரோஸ்கோப் இல்லை. ஸோ இது ஒரு ட்ராபேக். நீங்கள் கிரைஸ்கோப் உங்களுக்கு VR கண்டென்ட்னா நீங்கள் வேறு மொபைல் கூட சூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க.